வணக்கம் மக்களே, நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வந்து ட்ரெயினில் எப்படி வந்து பைக்கை வந்து கொரியர் பண்ணுறது அப்படின்ற தகவல். இது மேக்ஸிமம் நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். சரி, தெரியாதவங்களுக்காண்டி இந்த வீடியோ நம்ம அப்லோட் பண்ணுவோம் அப்படின்ற புது இதாக வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். பார்த்து தெரியாதவங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க. இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்காக வந்துகிட்டு இருக்கு. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களை வந்து ரீச் ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பைக்கை ட்ரெயினில் கொரியர் பண்ணுறதுக்கு வந்து மெயினாக பார்த்திங்கன்னா ஆர்சி புக் வந்து ஒரிஜினலாக இருக்கும். நீங்கள் வந்து பைக்கை வந்து ஒரு லோன் போட்டு எடுத்துருந்தீங்க அப்படின்னா வந்து உங்களால் வந்து பைக்கை வந்து கொரியர் பண்ண முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஆர்சி புக் வந்து ஒரிஜினல்ஸ் வந்து ஃபைனான்ஸ் கம்பெனிஸ் அந்த மாதிரி அவங்ககிட்ட தான் வந்து இருக்கும். அதனால் வந்து உங்களால் வந்து பைக்கை கொரியர் பண்ண முடியாது. அதே மாதிரி ஆர்சி புக் ஒரிஜினல் வந்து கண்டிப்பாக இருக்கணும். அதே மாதிரி ஆதார் கார்டு ஒரிஜினலும் அவங்ககிட்ட வந்து காட்டணும். ஆனால் அந்த ரெண்டுமே வந்து நீங்கள் தான் வச்சுருக்கணும். அவங்ககிட்ட காட்டணும், அப்படினா தான் அவங்க ஒரிஜினல் அப்படின்றதுக்கு வந்து ஒரு ப்ரூஃபாக வந்து இருக்கும். அவங்ககிட்ட வந்து எங்கே கொரியர் பண்ணணும் அப்படின்றத வந்து நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா வந்து ட்ரெயினில் ரயில்வே ஸ்டேஷனில் உள்ளே வந்து கொரியர் கவுண்டர் அப்படின்னு தனியாக வந்து இருக்கும். அங்கே போய் வந்து நீங்கள் பைக்கை வந்து எந்த ஊருக்கு வந்து கொரியர் பண்ணணும் அப்படின்ற தகவல் வந்து நீங்கள் அவங்ககிட்ட சொல்லணும். அவங்க சொன்ன உடனே அதுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு அப்படின்றத வந்து சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து தூத்துக்குடியிலேருந்து வந்து சென்னைக்கு வந்து கொடுத்து விடுறது பைக்கை வந்து கொரியர் பண்ணுறதுக்கு வந்து 966 ருபீஸ் வந்து ஆகும். அவங்க வந்து ஒரிஜினலோட ஜெராக்ஸும் மெயினாக கேட்பாங்க. அதனால் நீங்கள் போகும்போது வந்து ஒரிஜினல்ஸ் வந்து ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு போங்க. மெயினாக வந்து நீங்கள் முக்கியமாக எட்டு போகிற வந்து ஆர்சி புக்கு, ஆதார் கார்டு, அதுக்கப்புறம் வந்து டிரைவிங் லைசன்ஸு, இன்சூரன்ஸ், இது வந்து மெயினாக எட்டு போங்க. ஆனால் மெயினாக அவங்க கேட்குறது வந்து ஆர்சி புக்கும் ஆதார் கார்டும் தான் கேட்பாங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா வண்டியோட ஓனர், ஓனரோட ரிலேஷனு இல்லாட்டினா ஓனர் அவங்க மட்டும்தான் வந்து பைக்கை வந்து கொரியர் பண்ண முடியும். பைக் வந்து யாருனாலும் எடுத்துக்கலாம், அது பிரச்சனை இல்லை. ஆனால் பைக்கை வந்து போட்டு விடுறவங்க வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு ரிலேஷனாக இருக்கணும், இல்லை ஓனராக தான் இருக்கணும். ஒரு சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ்க்காண்டி வந்து இந்த இதை வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து பைக்கை ஃபார்ம் வந்து ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க. அந்த ஃபார்ம் ஃபில்லப் பண்ணுறதுக்கு வந்து ஆர்சி புக் எந்த இது, நம்மளோட வண்டியோட ரிஜிஸ்டர் நம்பரு, அதுக்கப்புறம் பைக்கோட வேல்யூ வந்து 5000 போட சொல்லுவாங்க. 5000 போட்டிங்கன்னா தான் உங்களோட அந்த அமௌண்ட் வந்து பில் பே பண்ணுறது வந்து 966 இருக்கும். அப்படி இல்லாட்டி தான் அதோட அதிகமாகவே போகும். நீங்கள் ஒவ்வொரு 1000 ரூபாய்க்கும் பார்த்தீங்கன்னா வந்து 10 ரூபா வந்து 100 ரூபா வந்து அதிகமாகிட்டே போகும். எதுக்குன்னா ஒரு சேஃப்டி இருக்குது. நீங்கள் ஒரு புல்லட் அந்த மாதிரி போட்டு விட்டிங்கன்னா நீங்கள் வண்டி வந்து 1 லட்சரூபா வேல்யூ அப்படின்னு போட்டு ஏதாவது பிரச்சனைனா நீங்கள் கிளைம் பண்ணுறதுக்காண்டி 1 லட்சரூபா அப்படின்னு போட்டு விட்டிங்கன்னா உங்களோட பில் அமௌண்ட் வந்து ரொம்ப நிறைய போகும். அதனால் வந்து 5000 தான் போட்டு வந்து எல்லாருமே வந்து பைக்கை வந்து கொரியர் பண்ணுவாங்க. மெயினாக பைக்கில் ஒரு இது பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா பெட்ரோலை வந்து கண்டிப்பாக எடுத்துகிட்டு தான் வந்து கண்டிப்பாக கொரியர் பண்ணணும் அப்படின்றத வந்து சொல்லுவாங்க. பார்சல் பண்ணும்போது பார்சல் பண்ணுறவங்களுக்கு வந்து நீங்கள் தனியாக வந்து காசு வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த பார்சல் போடுறவங்க வந்து நீட்டாக வந்து அட்டைப்பெட்டிலாம் வச்சு சாத்து இதெல்லாம் போட்டு நீட்டாக கட்டி கொரியர் பண்ணிடுவாங்க. அந்த அதுக்குள்ளே பில்லு வந்து உங்கள்கிட்ட வந்து கொடுப்பாங்க. அந்த பில்லு வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து எந்த இடத்துல டெஸ்டினேஷன் ஆக போதோ அங்கே வந்து நீங்கள் கண்டிப்பாக ஒன்று நீங்கள் ஓனர் போய் வாங்குற மாதிரி இருக்கணும். அப்படி இல்லாட்டா யார்ட்டையாவது மூலியமாக அந்த பில்லு வந்து கண்டிப்பாக இருந்தால் மட்டும்தான் பைக்கை வந்து டெலிவரி பண்ணுவாங்க. அந்த பில்லு இல்லாட்டால் பைக்கை வந்து டெலிவரி பண்ண மாட்டாங்க. அதனால் வந்து கண்டிப்பாக பில்லோட போய் வந்து டெஸ்டினேஷன் ஏரியாவில் வந்து நீங்கள் வந்து பைக் வந்து வாங்கியிருக்கிறது நல்லது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து அந்த பைக் டெஸ்டினேஷன் பிளேஸுக்கு வந்து அந்த ட்ரெயின் வந்து எப்போ ரீச் ஆகுதோ அதிலிருந்து 6 மணி நேரம் வரைக்கும் தான் மட்டும்தான் ஃப்ரீ. அதாவது நீங்கள் அந்த 6 மணி நேரம் தாண்டி போனீங்கன்னா ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் 10 ரூபா வந்து அவங்க வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த கொரியர் ஸ்பேஸ் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும். அதனால் வந்து அதிகமாக அந்த நீங்கள் உங்களோட பைக்கை வந்து அந்த இடத்துல நிப்பாட்டி வச்சுருந்தீங்கன்னா அதிகமாக வந்து அவங்க சார்ஜ் பண்ணுவாங்க. இதுதான் அதோட கொரியர் டீட்டெயில்ஸ். இந்த டீட்டெயில்ஸை பற்றி வேறு ஏதாவது தகவல் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் வந்து கீழே கமெண்ட் தெளிவு பண்ணுங்கள். எனக்கு நானும் நிறைய பைக்ஸ்லாம் வந்து கொரியர் பண்ணியிருக்கேன். அதனால் எனக்கு தெரிஞ்ச தகவலை வந்து நான் கண்டிப்பாக உங்கள்கிட்ட வந்து சொல்கிறேன். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வரணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ரோமியோ டிரைவ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ.